வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் டெக்னாலஜின்றது பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு பின்னாடி தான் ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்பு உருவாக்கப்பட்டதை விட ரொம்பவே காம்ப்ளெக்ஸான, அப்போ நினைச்சு கூட பார்க்க முடியாத பல்வேறு விஷயங்கள் ஒன்னொன்னா சாத்தியமாக ஆரம்பிச்சுது. இன்னொரு 50 வருஷத்துக்குள்ள இது எப்படி மாற்றம் அடையும்னு தெரியல. இதுல இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே காம்ப்ளெக்ஸான சில கண்டுபிடிப்புகளை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். குவாண்டம் கம்ப்யூட்டர். இந்த உலகத்தையே மாத்தின கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணு கம்ப்யூட்டர்ஸ். இப்போ இந்த கம்ப்யூட்டர் இல்லாம எந்த வேலையுமே நடக்க முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அப்படிப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ்க்கு சூப்பர் பவர்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ வரைக்கும் நாம பயன்படுத்திட்டு இருக்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கியூபிட்ஸ்ன்ற ஒரு ஸ்பெஷல் பார்ட்டிகலை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். இந்த கியூபிட்ஸை பயன்படுத்தி சூப்பர் பொசிஷன் அண்ட் என்டாங்கிள்மெண்ட் மாதிரியான ரொம்பவே அட்வான்ஸ்டான குவாண்டம் மெக்கானிசம்ஸை செயல்படுத்த முடியுமா? இப்போ நாம பயன்படுத்திட்டு இருக்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கால்குலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 1/1 தான் சால்வ் பண்ணிட்டு போறோம். ஆனா இதுவே குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டா ஒரே டைம்ல நிறைய கால்குலேஷன்ஸ் அதனால போட முடியும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு மேஸ் கேம் எடுத்துக்கலாமே. மேஸ் கேம்ல நிறையவே வழிகள் இருக்கும். அதுல ஒரு வழி தான் கரெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு கொண்டு போய்விடும். இப்படிப்பட்ட ஒரு மேஸ இப்ப நாம பயன்படுத்திட்டு இருக்க கம்ப்யூட்டர்ஸ் ஒவ்வொரு பாத்வேவா எக்ஸ்ப்ளோர் பண்ணி எது கரெக்டோ அதை கண்டுபிடிக்கும். ஆனா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பாசிபிள் என்ட்ரிஸ்லயும் போய் எது கரெக்டான எக்ஸிட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல கண்டுபிடிக்கும். இதனால நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். என்னதான் இதன் மூலமா மிகப்பெரிய அளவிலான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் இப்பவுமே இது ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை இப்போ பெரிய பெரிய என்டர்பிரைசஸ்ல பயன்படுத்திட்டு இருக்க சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு இன்னுமே சில காலம் இருக்கு. ஏன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அவ இருக்க ஸ்டேஜ்ல நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி அதை பயன்படுத்த முடியாது. அதுக்குன்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு. வெதர் இந்த டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும், இல்லனா ஒரு வேக்யூம் ரூம்ல இருக்கணும்ன்றது உட்பட நிறையவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுக்கு இப்போ இருக்குதான். ஆனா எதிர்காலத்துல இவையெல்லாம் சரி செய்யப்பட்டு இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்க ஒரு நிலையை அவை அடையும் போது இதன் மூலமா நடக்கலாம்னு சொல்லப்படுற விஷயங்கள் உண்மையாவே மைண்ட் ப்ளோயிங்கா தான் இருக்கு. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். நாசாவோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். ஹபிள் டெலஸ்கோப்பை நாசா வெற்றிகரமாக உருவாக்கி அதை லான்ச் பண்ணி ஸ்பேஸில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தி அதன் மூலமாக விண்வெளியை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறமா அதோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெலஸ்கோப்ஸை நாசா உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இது ஹபிள் டெலஸ்கோப்பை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கணும்னு நாசா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளானிங்கில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். இதை வெற்றிகரமாக வடிவமைக்கவே நாசா பல வருடங்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா 1996 ஒரு கான்செப்டாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை 2007 லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு $1 பில்லியன்ன்ற பட்ஜெட்டில் தான் இவங்க பிளான் போட ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இதில் எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றதே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது. ஏன்னா ஹப்பிள் டெலஸ்கோப் மாதிரி இது பூமிக்கு பக்கத்தில் இருக்க போகிறது கிடையாது, பூமியை விட்டு ரொம்ப தூரத்தில் ஸ்பேஸோட ஒரு கோல்டான பார்ட்ஸில் ஒர்க் பண்ண போகிற ஒரு டெலஸ்கோப்பாக இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான காம்பனன்ட்ஸை உருவாக்கணுன்றதில் ஆரம்பித்து நிறையவே சவால்கள் இந்த டெலஸ்கோப்பை உருவாக்குனதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2007 லான்ச்சுக்கு ஷெடியூல் செய்யப்பட்டிருந்த இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தள்ளி போய் 2021 தான் வெற்றிகரமாக லான்ச் செய்ய முடிஞ்சது. இந்த சமயத்தில் இதோட பட்ஜெட் $1 பில்லியன்ல இருந்து $10 பில்லியன் அளவுக்கு அதிகமாக இருக்கு. அண்ட் இதில் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் கிட்டத்தட்ட 1200 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். இவ்வளோ எஃபர்ட்ஸை போட்டு இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை உருவாக்குனது ஒர்த்தான்னு கேட்டால் இவை அனுப்பக்கூடிய தகவல்களை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒர்த்தான ஒரு இன்வென்ஷன் தான். இந்த அளவுக்கு ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராஜெக்டாக மாறிச்சு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். US, ரஷ்யா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, கனடா, ஜப்பான் உட்பட பல்வேறு நாடுகளோட முயற்சியில பூமிக்கு மேலே 400 கிலோமீட்டர் தொலைவில் உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். விண்வெளி சார்ந்த பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கலான்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பல்வேறு உலக நாடுகள் பிளான் போட ஆரம்பிச்சாங்க. அதோட செயல் வடிவம் தான் இந்த ISS. 1998 இதோட ஒரு பகுதியை முதன் முதல்ல லான்ச் பண்ணி ஸ்பேஸ்ல நிலைநிறுத்தினாங்க. அதன் தொடர்ச்சியா அடுத்த 10 30 மிஷன்ஸ் மூலமா இந்த முழு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் கட்டி முடிச்சாங்க.
அண்ட் ஓவராலாக இதுக்கு ஆன பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 150 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை இப்போ வரைக்கும் 20 நாடுகளை சேர்ந்த 258 விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் விசிட் பண்ணியிருக்காங்க. இதில் ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஐ சேர்ந்தவங்க தான் ரொம்பவே அதிகம். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஆஸ்ட்ரோபயாலஜி சம்பந்தமான, ஆஸ்ட்ரானமி, மீட்டியரோலஜி, ஃபிசிக்ஸ் மற்றும் பல்வேறு துறைகள் சம்பந்தமான பல்வேறு ஆய்வுகள் இங்கே நடத்தப்பட்டிருக்கு. அண்ட் முக்கியமாக மைக்ரோகிராவிட்டி அண்ட் ஸ்பேஸ் என்விரான்மெண்ட் சம்பந்தமான நிறையவே ரிசர்ச் இங்கே இருக்கக்கூடிய லெபரேட்டரிஸில் நடத்தப்பட்டிருக்கு. இவை எதிர்கால ஸ்பேஸ் மிஷன்ஸ்க்கு, அதாவது மூன் லேண்டிங் அண்ட் மார்ஸ் லேண்டிங் மாதிரியான மிஷன்ஸ்க்கு இந்த மாதிரியான ரிசர்ச் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ISSல நிலவக்கூடிய மைக்ரோகிராவிட்டி ஒரு மனிதனோட உடல் நிலையில எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டும் இங்க ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு வராங்க. லைக் ரொம்ப காலம் அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு மனுஷன் இருக்கும்போது அந்த மனுஷனோட போன் டென்சிட்டி எந்த அளவுக்கு மாறுபாடு அடையுது, அவரோட மசில்ல எந்த அளவுக்கு மாறுபாடு இருக்கு, அவரோட கண் பார்வை, ரத்த ஓட்டம்னு பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியா இங்க ஆராய்ச்சி செய்யப்பட்டுகிட்டே இருக்கு. அண்ட் நிறைய முறை பல்வேறு புதிய தகவல்களும் இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர். சுவிட்சர்லாந்தில் அமைக்கப்பட்டிருக்க உலகத்தோட மிகப்பெரிய ரொம்பவே பவர்ஃபுல்லான பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டர் தான் லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர். சிம்பிளாக சொல்லுனா அணு சார்ந்த ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு. இது சர்ன் என்ற அமைப்புக்கு கீழே உருவாக்கப்பட்டிருக்கு. அணு துகள்களை பற்றி ரொம்பவே இன்டெப்தான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக சர்ன் என்ற அமைப்பு 1950களிலேயே உருவாக்கப்பட்டுச்சு. அதன் தொடர்ச்சியாக இந்த அமைப்பின் மூலமாக நிறையவே ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் 2008 டைமில் ஒரு பெரிய பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டரை பூமிக்கு கீழே உருவாக்குனாங்க இந்த அமைப்பு. கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு உருவாக்கப்பட்டிருக்க இந்த அமைப்புல இயற்பியல் அடிப்படையிலான நிறையவே கேள்விகளுக்கான விடையை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சான்றா 2012 கண்டுபிடிச்ச ஹிக்ஸ் போசான்ற ஒரு துகள் ஆரம்பிச்சு நிறையவே விஷயங்களை சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் இயற்பியல்ல விடை தெரியாத கேள்விகளா இருக்க அணு எடைன்றது எப்படி உருவாகுதுன்றதுல ஆரம்பிச்சு டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜினா என்ன, ஆன்டி மேட்டர்னா என்ன, அதோட ப்ராப்பர்டிஸ் என்னன்றது உட்பட நிறையவே ஆராய்ச்சிகள் இங்க தொடர்ச்சியா நடத்தப்பட்டுகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு கொலைடர் மூலமா மட்டுமே கிட்டத்தட்ட 30 பெட்டாபைட்ஸ் அளவுக்கான டேட்டா ஜெனரேட் ஆகிட்டு இருக்கான். இதையெல்லாம் சர்னோட டேட்டா சென்டர்ல வச்சு பாதுகாத்துட்டு வர்றாங்க. அண்ட் இதை மொத்தமா உருவாக்கி முடிக்க ஆன செலவுன்னு பார்க்கும்போது 4.3 பில்லியன் சுவிஸ் பிராங்க்ஸ்னு குறிப்பிடுறாங்க. இந்த சர்ன் அமைப்புல நிறையவே நாடுகள் அங்கமா இருக்காங்க. அண்ட் இந்தியாவும் 2002 இருந்து அசோசியேட் மெம்பரா அங்கம் வகிச்சிட்டு இருக்கு. ஸோ இவைதான் இந்த உலகத்தில் தற்போதைய நிலையில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட காம்ப்ளெக்ஸான இன்வென்ஷன்ஸ் சிலவற்றை பற்றின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.